அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா ஹவர் ஜிஎம்எஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நயன்தாரா நடித்த ஓட்டு படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ட்ரெய்லர் நான் இன்னும் பார்க்கல. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த்ரீ டூ ஒன். டிஸ்னி பிளஸ் ஆஸ்திரேலியா. கொச்சின்ல இப்ப வீரக்கு ஆபரேட் பண்ண போற ஹாஸ்பிடல் இந்தியாலேயே டாப் ஃபியூ ஹாஸ்பிடல்ஸ்ல ஒண்ணு. ஐயோக்கு என்னாச்சு? ட்ரீம் வாரியர் பிக்சர். நார்மலா பிரீத் பண்ண முடியாது வீரா. ட்ரை டு விசிட். மண்ணுக்குள்ள மாட்டேச்சோ. அதுக்கப்புறம் கால் பண்ணி பார்த்தே காடு போட் அந்த சின்ன பையனால ஆக்சிஜன் டேக் எல்லாம் உயிரோட இருக்க. மாட்டிட்டு இருக்கிறவங்க ஆக்சிஜனே இல்லாம அடிச்சுக்கிட்டு செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எந்த ஒரு தாயும் தன் குழந்தைக்கு ஆபத்தனா பார்த்துட்டு சொல்ல மாட்டான். அதுக்குள்ள வேற சண்டை என்னன்னு தெரியல. வரிசையா நினைக்கிறேன். ஜி எஸ் விக்னேஷ் ஓட்டு. ஜி எஸ் விக்னேஷ் டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. ஓட்டு ட்ரெய்லர் வந்து பார்த்தாச்சு. ட்ரெய்லர் வந்து செம்மர் தெரியலிங்க, ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. நயன்தாராவோட ஒரு ஹோம்லி லுக்கில் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப க்யூட்டாகவும் சூப்பராக தான் இருக்காங்க. இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு குழந்தைக்கு வந்து தாயாக தான் நடிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ ஒரு பஸ்ஸு வந்து மண்ணுக்குள்ளே மாட்டிகிட்டு அங்கே யாருக்குமே ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த பஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறது தாங்க இந்த படத்தோட ஸ்டோரியாக தான் இருக்குது. அதான் சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே நடக்கிற அந்த விறுவிறுப்புலாம் பார்க்குறப்ப ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து விஷால் சந்திரசேகர். ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தமிழ் ஏ அழகன் தான் பண்ணியிருக்காரு. இந்த மண்ணுக்குள்ளார அந்த பஸ்ஸை மட்டும் தான் கட்டியிருக்காரு. ஆனால் அந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கடைசியில் அந்த மண்ணில் இருக்கிற அந்த ஓட்டையில் அப்படியே கேமரா பின்னாடி வந்து அந்த டைட்டில் கடை போடுறாங்க. அதுவும் பார்க்கறது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு முழு பஸ்ஸுமே ஒரு மண்ணுக்குள்ளே வந்து செக்குனுச்சுனா கண்டிப்பாக அங்கே வந்து இருட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேமராமேன் வந்து எப்படி லைட்டிங்னா செட் பண்ணி எப்படி நமக்கு வந்து நல்லா த்ரில்லிங்காக ஒரு நல்ல ஃப்ரேமில் காட்ட போகிறாங்கன்னு தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். இந்த படத்தோட எடிட்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வா ஆர்கே. இந்த ட்ரெய்லர் வந்து அவங்க கட் பண்ணி விதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமை சூப்பராக கட் பண்ணி நமக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. ட்ரெய்லர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போயிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே நமக்கு தேவையான விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லாவே கட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜி எஸ் விக்னேஷ். அவருக்கு இந்த ஓட்டு படம் வந்து வெற்றியடைய சினிமா சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.